அன்புக்குரியவர்களே, மத்தேயு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்தில் நம்ம இப்படி வாசிக்கிறோம். தன் ஜீவனை காக்கிறவன் அதை இழந்து போவான், என் நிமித்தம் தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை காப்பான். ரெண்டு வார்த்தையை நான் முக்கியப்படுத்தும்படி விரும்புகிறேன். ஒன்று ஜீவன், தன் ஜீவன் என்று இருக்கிறது. இன்னொன்று ஜீவனை காக்கிறது என்று இருக்கிறது. தன் ஜீவனை காக்கிறவன் அதை இழந்து போவான் என்று மத்தேயு 10:39 கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்வதை நாம் இங்கு பார்க்கிறோம். சரி, இன்னொரு வசனத்தை உங்களுக்கு நான் காண்பிக்க முடிய விரும்புகிறேன். கொலோசியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனம், ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன், நாம் மத்தேயுல நாம் வாசித்தோம், தன் ஜீவன், இங்கே உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. இந்த ரெண்டு வார்த்தைகள், உங்கள் ஜீவன், தன் ஜீவன் என்று சொல்லக்கூடிய இந்த ரெண்டு வார்த்தைகளையும் நாம் ஆங்கில வேதாகமத்திலிருந்து மூல மொழியில் என்ன இருக்கிறது என்பதை நான் உங்களுக்கு காண்பிக்க முடிய விரும்புகிறேன். மத்தேயு 10ஆம் அதிகாரத்தில் நாம் முதலாவது வாசித்த 39வது வசனத்திற்கு நான் வரும்படி விரும்புகிறேன். He that findeth his life, தன் ஜீவன் அப்படின் என்கிற வார்த்தைக்கு, லைஃப் என்கிற வார்த்தைக்கு என்ன மூல பதம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதை இங்கு நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், பாருங்கள், சைக்கே என்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இதை நீங்கள் தயவாக கவனிக்கும்படியாக அன்பை கேட்கிறேன். ஏனென்றால் சைக்கே என்கிற வார்த்தை இந்த இடத்தில் ஜீவன் என்று மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. ஆனால் புதிய ஏற்பாட்டில், சுவிசேஷத்தில் குறிப்பாக சைக்கே என்ற வார்த்தையை ரெண்டு வார்த்தைகளினாலே அவர்கள் மொழிபெயர்த்திருக்கிறார்கள். ஒன்று ஜீவன், இன்னொன்று ஆத்மா. இதை நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். எனவே மத்தேயு 10ஆம் அதிகாரத்திலே 39வது வசனம் என்பது நம்முடைய ஆத்மாவை குறிக்கிறது. எனவே அந்த வசனத்தை கொஞ்சம், இந்த ஆத்மா என்ற வார்த்தையை நான் பயன்படுத்தி நான் வாசிக்கும்படியாக விரும்புகிறேன். தன் ஜீவனை காக்கிறவன் என்பதற்கு பதிலாக, ஜீவன் என்ற வார்த்தைக்கு பதிலாக நான் ஆத்மா என்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறேன். ஏனென்றால் சைக்கே என்ற வார்த்தை இருப்பதனால, தன் ஆத்மாவை காக்கிறவன் அதை இழந்து போவான், என் நிமித்தம் தன் ஆத்மாவை இழந்து போகிறவன் அதை காப்பான் என்று நாம் வாசிக்கிறோம். இதை ஞாபகத்தில் நீங்கள் வைத்துக் கொள்ளும்படியாக அன்பை கேட்கிறேன். இன்னொரு வசனத்தை நாம் கொலோசியர் 3ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனத்தில், உங்கள் ஜீவன் என்று எழுதப்பட்டிருக்கிறது அல்லவா, அது ஆங்கிலத்தில் மூல மொழியில் என்ன வார்த்தை இருக்கிறது என்பதை இப்பொழுது நாம் பார்ப்போம். ஃபார் ஈ ஆர் டெட் அண்ட் யுவர் லைஃப், உங்கள் ஜீவன், லைஃப் என்கிற வார்த்தை என்ன இருக்கிறது என்று பார்ப்போம். ஜோயே என்கிற வார்த்தை இங்கு வருகிறது. எனவே அன்புக்குரியவர்களே, கொலோசியர் 3ஆம் அதிகாரத்தில் உங்கள் ஜீவன் என்பது ஜோயையை குறிக்கிறது. அதாவது நமக்குள் தேவன் கொடுத்திருக்கிற நித்திய ஜீவன். நித்திய ஜீவனை எதிர்காலத்தில் அல்ல, மறுபடியும் பிறந்த உடனே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்குள் அந்த நித்திய ஜீவனை கொடுத்திருக்கிறார். எனவேதான் பவுல் சொல்கிறார், கிறிஸ்து என் ஜீவன் என்று அவர் சொல்கிறார். இந்த இடத்தில் உங்கள் ஜீவன் என்று எழுதப்பட்டிருக்கிறது அல்லவா, இந்த உங்கள் ஜீவன் என்று சொல்லக்கூடியது எதை குறிக்கிறது என்று சொன்னால், அது நம்முடைய ஆவிக்குள் இருக்கக்கூடிய, திரும்பமாக நான் அந்த வசனத்தை காண்பிக்கும்படியாக விரும்புகிறேன், உங்கள் ஜீவன், அது நமக்குள் இருக்கும் கிறிஸ்துவின் ஜீவனை குறிக்கிறது. இதை நான் உங்களுக்கு ஒரு படத்தின் மூலமாக விவரிக்கும்படியாக நான் விரும்புகிறேன். மத்தேயு 10ஆம் அதிகாரம் 39வது வசனத்தில் ஜீவன் என்கிற வார்த்தை ஆத்மாவை குறிக்கிறது என்று நான் சொன்னேன். ஆத்மா. எனவே நான் இப்பொழுது ஆவி, ஆத்மா, சரீரம் என்கிற மூன்றை உங்களுக்கு வரைந்து காண்பிக்கிறேன். இதில் ஆத்மா என்று சொல்லக்கூடியது இங்கு இருக்கிறது. இது ஜீவன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் சொல்கிறார், தன் ஜீவனை காக்கிறவன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆத்மா என்று சொல்லும் பொழுது அதனுடைய செயல்பாடுகள் மூன்று: மனம், சித்தம், உணர்ச்சி. எனவே இந்த மூன்றையும் காக்கிறவன்,
காக்கிறவன் அதை இழந்து போவான், அதை இழப்பான் என்று வேதம் சொல்கிறது. எனவே இதிலிருந்து நாம் என்ன புரிந்து கொள்கிறோம்? மனம், சித்தம், உணர்ச்சி. நன்றாய் கவனியுங்கள். மனம் என்பது நாம் சிந்திப்பதற்கு பயன்படுத்துகிறோம். உணர்ச்சி என்பது ஒரு காரியத்தை நாம் சிந்திக்கும் பொழுது அந்த சிந்தனையோடு கூட ஒரு உணர்ச்சி இணைக்கப்பட்டிருக்கிறது. நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். எப்பொழுதுமே நீங்கள் அறிந்திருக்க வேண்டிய ஒரு சத்தியம் என்னவென்றால், உங்களுடைய ஒவ்வொரு எண்ணத்தோடும் ஒரு உணர்ச்சி இணைக்கப்பட்டிருக்கிறது. உதாரணத்திற்கு, ஒருவருக்கு புற்றுநோய் வந்துவிட்டது என்று சொன்ன உடனே, புற்றுநோய் வந்துவிட்டதா, மரணம் ஏற்படுமே என்கின்ற பய உணர்வு அந்த எண்ணத்தோடு இணைக்கப்பட்டிருக்கிறதை நீங்கள் கவனிக்க முடியும். எனவே ஒவ்வொரு எண்ணத்தோடும் ஒரு உணர்ச்சி இணைக்கப்பட்டிருக்கிறதை நீங்கள் பாருங்கள். நன்றாய் கவனியுங்கள். இப்பொழுது இது மத்தேயு 10:39. ஆனால் கொலோசேயரிலே நாம் வாசித்தோமே, 3:3, உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. அங்கே உங்கள் ஜீவன் என்பது ஜோயே என்கிற கிரேக்க வார்த்தை, அது நித்திய ஜீவனை குறிக்கிறது என்று சொன்னேன். கிறிஸ்துவின் ஜீவனுக்கு பெயர், நித்திய ஜீவனுக்கு பெயர் ஜோயே என்று வாசிக்கிறோம். நீங்கள் இதை யோவான் 3:16 ஒன்று யோவான் 5:11 நீங்கள் வாசிக்க முடியும். இன்னும் பல வசனங்களை நான் காண்பிக்க முடியும். எனவே இப்பொழுது மறுபடியும் பிறந்த பிறகு நம்முடைய உள்ளான மனிதனுக்கு, உள்ளான மனிதன் என்பது எதை குறிக்கிறது என்றால் நம்முடைய ஆவியை குறிக்கிறது. இதுதான் உண்மையான மனிதன், இதுதான் உள்ளான மனிதன். இந்த உள்ளான மனிதனுக்கு இப்பொழுது ஜோயே கிறிஸ்து ஜீவனாக இப்பொழுது நம்முடைய ஆவிக்குள் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஹாலேலூயா! நமக்கு ஜீவனாக அவர் இருக்கிறார். எதற்காக இதை சொல்கிறேன்? இப்பொழுது ஆத்மா என்கிற ஜீவனை கொண்டு நாம் வாழ வேண்டுமா, இல்லாவிட்டால் கிறிஸ்துவை ஜீவனாக கொண்டு நாம் வாழ வேண்டுமா? இதுதான் கேள்வி. ஏனென்றால் நாம் கிறிஸ்துவை ஜீவனாக கொண்டு வாழ்ந்தால் எப்படி இருக்கும், ஆத்மாவை ஜீவனாக கொண்டு வாழ்ந்தால் எப்படி இருக்கும் என்பதை உங்களுக்கு விவரிக்கும்படி விரும்புகிறேன். ஆத்மாவை ஜீவனாக கொண்டு வாழும் பொழுது அதைத்தான் ஆண்டவர் சொல்கிறார், தன் ஜீவனை காக்கிறவன் என்று சொல்கிறார். அதாவது தன்னுடைய மனம் எந்த விதத்திலும் பாதிக்கப்பட்டு விடக்கூடாது, தன்னுடைய உணர்ச்சிகள் பாதிக்கப்பட்டு விடக்கூடாது, தான் நினைப்பதை செய்ய வேண்டும், தான் நினைத்ததை செய்வதற்கு தடையாக யாரும் இருந்தால் அது என்னை வேதனைப்படுத்தும் என்றால், நன்றாய் கவனியுங்கள், நீங்கள் உங்கள் ஆத்மாவை காக்கிறவர்களாக இருக்கிறீர்கள். கிறிஸ்து சொல்கிறார், இயேசு சொல்கிறார், தன் ஆத்மாவை காக்கிறவன். அதாவது ஒருவர் உங்களுடைய மனதையோ உணர்ச்சியையோ உங்களுடைய சித்தத்தையோ தாக்க வரும் பொழுது தாக்கப்படாமல் உங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி விரும்பினால் நீங்கள் எப்படி செயல்படுவீர்கள் என்பதை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஒருவேளை உங்களுடைய மனதில் உங்களை அவமானப்படுத்துகிற வார்த்தைகளை அவர்கள் சொல்லும் பொழுது அது உங்களை குறித்த எண்ணத்தில் அது வந்தவுடனே உணர்ச்சியில் வேதனை வருகிறது. உங்களை தரக்குறைவாக பேசின அந்த நபர் மீது உங்களுக்கு கோபம் ஏற்படுகிறதை நீங்கள் பார்க்க முடியும். நான் என்ன சொல்ல விரும்புகிறேன், நம்முடைய வாழ்க்கையிலே இப்படி வாழ்ந்தால் நாம் மற்ற மனிதர்களைப் போலதான் வாழுவோம். நன்றாய் கவனித்து பாருங்கள். ஈகோ என்று சொல்லக்கூடிய ஒன்று இதை அடிப்படையாக கொண்டுதான் இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஈகோ உள்ள நபர்கள் எல்லாரும் தங்களுடைய வாழ்வில் தாங்கள் யாராலும் பாதிக்கப்படாத இருப்பதற்கு தங்களை சுற்றிலும் வேலி அடித்துக் கொள்வதை நீங்கள் பார்க்க முடியும். ஆனால் அன்பானவர்களே, இப்படி வாழ்ந்தால் நீங்கள் ஆவிக்குரிய நபர்களாக வாழ முடியாது. ஆனால் நாம் வெற்றியோடு கூட வாழ வேண்டும் என்றால் எப்படி வாழ முடியும்? நாம் ஆத்மாவை கொண்டு அல்ல, அதை நமக்கு ஜீவனாக வைத்து அல்ல, நம்முடைய ஆவிக்குள் இருக்கும் கிறிஸ்துவின் ஜீவனை ஜீவனாக கொண்டு அந்த ஜீவன் மூலமாக நாம் வாழும் பொழுது நாம் எப்படி வாழ முடியும் என்பதை உங்களுக்கு ஒரு உதாரணத்தின் மூலமாக காண்பிக்கும்படி விரும்புகிறேன். உதாரணத்திற்கு, ஒருவர்
உங்களை பார்த்து சொல்கிறார், இப்படி சொல்கிறார், நீ ஒன்றுக்கும் உதவ மாட்டாய், நீ ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாத நபர், நீ பிறந்ததே வேஸ்ட் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறார் என்று வைத்துக் கொள்வோம். அதை சரீரத்தில் உள்ள நம்முடைய காதுகளின் மூலமாக கேட்கிறோம், அந்த செய்தி நம்முடைய மனதிற்குள் வருகிறது. நன்றாய் கவனிங்கள், அது நம்முடைய மனதிற்குள் வருகிறது. வந்தவுடனே நமக்குள் ஒரு கோப உணர்ச்சியோ இல்லாவிட்டால் நம்மை குறித்த குறைவான எண்ணங்களோ, இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் என்று சொல்லுவோமே, அப்படி ஒரு எண்ணம் உணர்ச்சி நமக்குள் உண்டாகலாம். ஆனால் நாம் அப்படி நம்முடைய ஜீவன் மூலமாக, ஆத்மா மூலமாக வாழாமல், நம்முடைய மனம் கிறிஸ்துவின் ஜீவனால் வாழத்தக்கதாக ஒப்புக் கொடுக்கப்பட்டிருக்கும் என்றால், இதை நன்றாய் கவனியுங்கள், கிறிஸ்துவின் ஜீவன் மூலமாக வாழ ஒப்புக் கொடுத்திருக்கும் என்றால், நமக்குள் இருக்கிற கிறிஸ்துவின் ஜீவன், நம்முடைய ஆவிக்குள் கிறிஸ்துவின் ஜீவன் இருக்கிறது. அது மட்டுமல்ல, பரிசுத்த ஆவியானவர் உள்ளே இருக்கிறார். பரிசுத்த ஆவியானுடைய ஒரு முக்கியமான வேலை என்னவென்றால், ஏற்ற சமயத்தில் வசனங்களை நமக்கு ஞாபகப்படுத்துவது. அந்த ஆவியானவர் உள்ளே இருந்து நமக்கு என்ன சொல்வார் என்றால், நீ விசேஷமானவன், உன்னை நான் என்னுடைய உள்ளங்கைகளிலே வரைந்து வைத்திருக்கிறேன், நீ ராஜரிகமான ஆசாரிய கூட்டம், இந்த வசனங்களை எல்லாம் ஞாபகப்படுத்துவார். ஞாபகப்படுத்தும் பொழுது அது நம்முடைய மனதை அந்த வசனங்கள் வந்து அடையும் பொழுது நம்முடைய உணர்ச்சியில் மகிழ்ச்சி ஏற்படுகிறது நீங்கள் பார்க்க முடியும். என்ன சொல்கிறேன் என்றால், நீங்கள் உங்கள் ஆத்துமாவை கொண்டு, அதாவது உங்கள் ஆத்துமாவை ஜீவனாக கொண்டு, அதை பாதுகாத்து காத்து நீங்கள் வாழ வேண்டும் என்று சொல்லி விரும்பினால், நீங்கள் அதை இழப்பீர்கள். நீங்கள் அதிகமான மனச்சோர்வுக்குள் வருவீர்கள், நீங்கள் அதிகமான பயத்துக்குள் வருவீர்கள். ஆனால் கிறிஸ்துவை ஜீவனாக கொண்டு நீங்கள் வாழும்படியாக உங்கள் வாழ்க்கையை ஒப்புக் கொடுப்பீர்கள் என்றால், கிறிஸ்துவின் ஜீவன் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நம்முடைய மனதிற்குள், சித்தத்திற்குள், நாம் எதற்கு கீழ்ப்படிய வேண்டும், எப்படி ஒரு காரியத்தை நினைக்க வேண்டும் என்று அந்த ஜீவன் இருந்து தேவன் தன்னுடைய வார்த்தைகளை அனுப்பி கொண்டே இருப்பார். அப்படி அனுப்பி கொண்டே இருக்கும் பொழுது உங்களுடைய ஆத்துமா அதை பெற்றுக்கொண்டு வெளியிருந்து வரக்கூடிய மற்றவர்களால் தாக்கப்படுகிற வார்த்தைகள் எல்லாம் வரும் பொழுது, உங்கள் ஆத்துமா தன்னை பாதுகாத்து முயற்சிக்காமல் அது தன் ஆவியை, நம்முடைய ஆவியை சார்ந்து வாழும் பொழுது, நம்முடைய ஆவிக்குள் இருக்கும் கிறிஸ்துவின் ஜீவன் எந்த சூழ்நிலைகளையும் நம்மை சமாளிக்க உதவும். எனவேதான் பவுல் சொல்கிறார், நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் மனம் முறிவடைகிறது இல்லை. ஹாலேலூயா! இந்த நேரத்தில் நீங்கள் மனமுறிவோடு இருக்கிறீர்களா, சோர்ந்து போயிருக்கிறீர்களா? அப்படி என்றால் நீங்கள் உங்களுக்குள் இருக்கும் கிறிஸ்துவின் ஜீவனாலே வாழவில்லை. நீங்கள் உங்கள் ஆத்துமாவை காக்கின்ற வேலையை நீங்கள் செய்ய செய்ய அதை இழப்பீர்கள். ஆனால் உங்கள் ஆத்துமாவை இழந்து விட்டீர்கள் என்றால், உங்கள் ஆத்துமாவின் மூலமாக நீங்கள் செயல்படுவதை நிறுத்தி விட்டீர்கள் என்றால், உங்களுக்குள் இருக்கும் கிறிஸ்துவின் ஜீவனாலே நீங்கள் வாழும்படி உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்து விட்டீர்கள் என்றால், அந்த ஜீவன் உங்களை வாழ வைக்கும். அதற்காகத்தான் கர்த்தர் இப்பொழுது நம்முடைய உள்ளான புதிய மனுஷனின் ஜீவனாக அவர் வந்திருக்கிறார். இதை, அந்த ஜீவன் மூலமாக வாழ உங்களை ஒப்புக்கொடுங்கள். வெற்றியின் மேல் வெற்றி பெறுவீர்கள். கர்த்தர் உங்களை தொடர்ந்து நடத்துவாராக. ஆமென்.